السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாவுகளால் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாவம்தான் பொய் சொல்வதாகும். பொய்யில் மிக முக்கியமான ஒரு வகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், கஃபா பில் மர் இக்கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா ஸமிஅ, கேட்கிற எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தாமல் பரப்புகிறவன் பொய்யன் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கேட்கிற எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தாமல் பரப்புகிறவன் அறிவிக்கிறவன் பொய்யன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது, இன்ஜாஅக்கும் ஃபாசிகும் பினபஇன் ஃபதபையனு, யாராவது ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் உறுதிப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உறுதிப்படுத்தாமல் நீங்கள் சொல்வதன் மூலம் அல்லாஹுடைய கட்டளைக்கு மீறுகிறீர்கள். அதே நேரத்தில் அன் துசீபு கௌமம் பிஜஹால ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அறியாமையினால் ஒரு சாராரை நீங்கள் டேமேஜ் பண்ணுகிறீர்கள், பிறகு தெரிய வந்தால் வருத்தப்படுவீர்கள். இப்போ உலகத்தில் இது நடக்கிறது. மறுமையை பொறுத்தவரையில் நீங்கள் அல்லாஹுடைய சட்டத்தை மீறுகிறீர்கள். எனவே கிடைக்கிற எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு நிலை இன்று நம் மத்தியிலே பரவலாக காணப்படுகிறது. எல்லோருமே செய்திகளை உறுதிப்படுத்தி பேசுவதை விட்டுவிட்டு கிடைத்தவுடன் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். இதனால் பல ஃபித்னாக்கள் சமுதாயத்திலே உண்டாகுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் பரப்பப்பட்ட அவதூறு மிக பரவலாக மதீனாவிலே பேசப்பட்டது. இதை கேட்ட சில நபித்தோழர்களும் கூட அந்த செய்தியை பரப்பி விடுகிறார்கள் அல்லது அந்த செய்தியை சொல்லி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரத்து நூருடைய ஆரம்ப வசனங்களை இறக்குகிறார். அந்த வசனங்களில் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத் தலக்கவுனஹு பி அல்சினதிக்கும் வ தகூலூன பி அஃவாஹிக்கும் மா லைஸ லகும் பிஹி இல்ம், நீங்கள் சொல்லப்படக்கூடிய செய்திகளை பெற்று உங்களுடைய நாவுகளால் அதை நீங்கள் சொல்லிவிடுகிறீர்கள், ஆனால் அதை பற்றிய அறிவு உங்களுக்கு கிடையாது. வ தஹ்சபூனஹு ஹையினன், நீங்கள் அப்படி சொல்லுகிற போது அதை சிம்பிளாக சாதாரணமானதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள். வஹுவ இந்தல்லாஹி அஸீம், இது அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்தானது பெரியது என்று அல்லாஹு தஆலா சூரத்து நூரிலே பதிவு செய்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு ஒரு பொழுது போக்கு போன்று மாறியிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் விடுபட வேண்டும். எந்த ஒரு செய்தி யாரை பற்றி வந்தாலும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் பரப்பினால் நிச்சயமாக பொய்யர்கள் என்கிற அந்த பட்டியலில் நாம் இடம்பெறுவது தவிர்க்க முடியாதது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள். எனவே நாம் இதற்கு அஞ்ச வேண்டும். நம்மிடத்தில் வருகிற செய்திகளை உண்மையா பொய்யா என்று தீர விசாரிக்க வேண்டும். அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அதனால் நன்மை ஏற்படும் என்றால் சொல்லலாம், நன்மை இல்லை என்றால் அது உண்மையாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய நாவுகளை இந்த பொய்யிலிருந்தும் நாம் பாதுகாக்க முடியும். எனவே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நிலையிலிருந்து விடுபட அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.